இந்த கொள்கையை ஆரம்பித்தது காரல் மார்க்ஸா. அவர் சாகும்போதே 10 பேர் தான் போனாங்க அந்த கல்லறைக்கு. அவருடைய நண்பர் ஏங்கல்ஸு. இல்லை இல்லைண்ணே சொல்கிறேன், மனிதர்கள் வந்து அப்படி இல்லை ஜெயிக்குங்க, போராட இல்லை, உலகத்துக்கே போராடுறவங்க எல்லாம் உண்டியல் குளிக்கிக்கிட்டு இருக்காங்க 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும். அதுதான் சொல்கிறேன் நான். நான் இல்லை இல்லை நான் என்னென்னா போராட்டத்தை தப்புன்னு சொல்ல வரல. இந்த விழா சங்கத்தலைவன், இந்த விழாவினுடைய சிறப்பு நமக்கு இன்னொரு மாறன் சகோதரர்கள் கிடைத்தது, வெற்றி மாறன், மணிமாறன். ஒரு இளம் வயதிலிருந்து இவங்க தோழர்கள். அந்த தோழர்கள் வந்து பள்ளி படிப்பிலேருந்து காலேஜிலேருந்து இதுவரைக்கும், அதாவது தொழிலையும் அவங்க சேர்ந்து பயணிக்கிறதுங்கிறது மிகச்சிறப்பு. அதுவும் ஒரு நண்பருக்கு ஒரு படம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஒரு உணவு சார்ந்த, அதாவது என்னென்னா மனிதனுடைய தேவையான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது மூணு தான் வந்து மனிதனுடைய அந்த கம்யூனிஸ்ட் சித்தார்த்தத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம், மூணு விஷயம். அதில் இது இந்த உடை சம்பந்தமான ஒரு ஏரியாவை எடுத்திருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எழுத்தாளர் சொன்னார், தறி நெசவு தொழிலாளர்கள் வந்து எங்கள் ஊரெலாம் கஞ்சி குடிச்செல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். எல்லோரும் உடை போடுறோம். இன்றைக்கி வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் வந்து பழைய துணியை வாங்கிட்டு போவாங்க எங்கள் ஊரில். இப்போல்லாம் வந்து பழைய துணியெலாம் குடித்தா தூக்கி எறிஞ்சிடறானுங்க. ஏன்னா 50 ரூபாய்க்கெலாம் டிஷர்ட் வந்துருச்சு, சட்டை வந்துருச்சு. அந்த மாதிரியான மிக மலிவான விலைக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வாழ்வும் வந்து ரொம்ப ஏழ்மையாயிடுன்றது தான் விஷயம். அந்த படத்தினுடைய ரொம்ப அழுத்தமான கருத்தை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அண்ணன் ராபர்ட் அண்ணன், ஒரு சிறந்த தந்தை. எப்படி சிறந்த நண்பர்களாக அவங்க இருக்காங்களோ, ஒரு சிறந்த தந்தைக்கு எடுத்துக்காட்டாக அண்ணன் ராபர்ட் அண்ணன் இருக்காங்க. அவங்களுடைய பையனை மிகச்சிறந்த இடத்துல ஜீவ பிரகாஷ்கிட்ட சேர்த்தது மட்டும் இல்லாமல், இப்படி ஒரு சிறந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டருக்காகவும் ஆகியிருக்காங்க. அதனால் ஒரு சிறந்த தந்தைக்காகவும் நம்ம கைத்தட்டல் கொடுக்கணும் அண்ணனுக்கு. ஏன்னா ஒவ்வொரு தந்தையும் அப்படி இருக்க வேண்டியிருக்கு. அதுவும் வந்து வெற்றிமாருடைய நட்புக்காக நடந்தது தான். அதுலேயும் நட்பு இருக்குது, நண்பர் இருக்காங்க. ஏன்னா அடுத்தது சிறந்த குரு நம்ம ஜீவ பிரகாஷ். சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது தம்பி ராபர்ட் சேர்ந்து. ஏன்னா 10 வருஷம் ஒருத்தவர்கிட்ட வேலை செஞ்சாலே ஒரு படம் முடிச்சிட்டோன்னு வச்சுங்க, ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, அவ்வளோ விஷயம் தெரியாதுங்க பையனுக்கு, அவனுக்காக கொடுக்குறீங்க அப்படின்றவாங்க குருக்கள் நிறைய பேர். ஆனால் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் தான் ஜீவிட்ட இருந்திருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். இந்த படம் கிடைக்கும்போது ரொம்ப சிறப்பான பையன், ரொம்ப நல்லா பண்ணுவாப்புலன்ட்டு அவரும் நானும் சேர்ந்து பண்ணுறேன்ற ஒரு குரு கிடைச்சிருக்காரு தம்பி ராபர்ட்டுக்கு. ஜீவி பிரகாஷ்க்கும் ஒரு சிறந்த கைத்தட்டலை நம்ம கொடுத்துடலாம். அடுத்து வந்து இந்த சங்கத்தலைவனுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்து வாழ்க்கையில் ஜெயிக்குதா என்னன்னு தெரியாது. எப்போதும் கம்யூனிஸ்ட் கொள்கையில் வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது இப்போ. ஏன்னா எப்போதும் ஒரு கொள்கை ஆரம்பிக்கும் போது சிறப்பானதாகவும் போக போக தேஞ்சிடும், அந்த கொள்கையினுடைய தேவை கம்மியாகும்போது. அது அந்த மாதிரி இந்த கொள்கை ஆனால் சினிமாவில் ஜெயிக்கும். சினிமாவில் கண் சிவந்தால் மண் சிவக்கண்டானா கைத்தட்டிடுவான். ஏறு சுவத்தில் காலை வச்சாதான் நீங்கள் வந்து சுவத்தில் கை வைக்க முடியும்னா கைத்தட்டுவாங்க. ஆனால் அதை வந்து பொது வாழ்க்கையில் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த கொள்கை வந்து சினிமாவில் ஜெயிக்கிற ஒரு கொள்கையை நண்பர் மணிமாறன் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். குறிப்பாக என்னென்னா, இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கத்தை ஆரம்பித்தது இந்தியாவில் வந்து சிங்காரவேலர். தம்பி மீனாட்சி சுந்தரம் ஐயர் வந்து நேற்று வந்து அதற்கான பதிவு போட்டிருக்காரு, ஏகலையின் பதிவு. சிங்காரவேலர் தான் இந்தியாவில் தொழிற்சங்கத்தை ஆரம்பித்தவர். ஆனால் அவருக்கு ஒரு சமாதி கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பீச்சில் இருக்கிற பெரும்பாலும் இடம் அவங்களுக்கு தான். ஆனால் அவங்க பரம்பரைக்கு எந்த ஒரு நன்மை இல்லை, ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. என்னென்னா வந்து மேரி குயின் காலேஜாக இருக்கட்டும், லேடி வெலிங்டனாக இருக்கட்டும், நம்ம விவேகானந்தர் இல்லமாக இருக்கட்டும், ஐசோஸாக இருக்கட்டும், நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியாக இருக்கட்டும், டைடல் பார்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த சிங்காரவேலர் இடம் தான். ஆனால் அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருக்குதுன்னு அந்த பதிவு போடுறாங்க. அப்போ நம்ம யார் யாரெல்லாம் நமக்காக உழைக்கிறாங்களோ அவங்கள நம்ம யாருமே வந்து திரும்பி பார்க்கறது கிடையாது. ஏன்னா இந்த பொருளாதார வாழ்க்கையில் நம்மளை காப்பாற்றிக்கிறதே பெருசுன்ற ஒரு கொள்கையில் நம்ம போயிடுறதால, நம்மளுடைய நமக்காக நம் சமுதாயத்துக்காக நான் முன்னேற்றத்துக்காக உழைத்த யாரையும் நம்ம பார்க்கறது கிடையாது. இனிமேலாவது பார்க்கணும். இந்த சங்க தலைவனை எல்லாம் பார்த்து
நம்ம எல்லாமே அந்த உணர்வோட தான் இருக்கிறோம், நமக்காக உழைத்தவர்களுக்கு நம்ம நன்றி கடனாக தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாம் இந்த படத்தினுடைய வெற்றியின் மூலமா அதை தெரியப்படுத்துவோம்.